வணக்கம். நம்ம சேனல்லேருந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய டெய்லி அனாலிசிஸ் மார்க்கெட் முடிஞ்சுன்னு பார்த்துட்டு வருவோம். வாங்க, இன்றைக்கி என்ன நடந்துச்சு, நாளைக்கு நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத அனாலிசிஸ் வந்து பண்ணலாம். நிஃப்டியோடைய டே சார்ட்டில் வந்து பாருங்கள். ஸோ இந்த மூணு நாளுடைய க்ளோஸுக்கும் மேலே வந்து க்ளோஸ் ஆனிச்சு. இந்த க்ளோஸுக்கும் மேலே வந்து சப்போர்ட் அடிச்சு அப்படின்னா இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணும். சப்போஸ் இந்த லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா கீழே வரும்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி ஹைவே டைப் ஆஃப் கேம்ஸ்டிக்ஸ் வந்து போட்டிருக்கு. ஸோ ஹைவேவோடைய ரேஞ்ச் வந்து நம்ம பார்த்துட்டோம். அதோடைய ஹையும் அண்ட் லோவும் தான் முக்கியமான ரேஞ்சு. ஸோ ஹையை மட்டும் பிரேக் பண்ணால் அது ஸ்ட்ராங்கான மூவ் மேலே இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ லோவை கீழே பண்ணால் கீழே. ஸோ எந்த சைடு பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிறத இன்னும் அந்த குழப்பம் கன்சல்டேஷன் நிலவிட்டே தான் இருக்குது. அதனால் இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா கேப்பை ஃபில் பண்ணணும், லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்த சப்போர்ட் லெவலுக்கு போகணும். எக்ஸாக்டாக ரெண்டு அந்த லெவலுக்கும் சென்டர்லேயே வந்து இருக்குது பாருங்கள். ஸோ சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் இதே லெவலுக்கு வரலாம், அல்லது இங்கே போய்ட்டு ரிஜெக்ட்டும் வாங்கலாம். அதனால் எல்லாமே லெவல் டூ லெவலாக இருக்க வாய்ப்பு இருக்குது அந்த ரேஞ்சாக பிரேக் அவுட் ஆகிற வரை. ஸோ சேம் தான், நிஃப்டியோடைய ஹை அண்ட் லோ அந்த லெவல் தான் முக்கியமான லெவலு. ஸோ மேலே பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்த ரெண்டு ரிலேஷன்ஸ் லெவல் வந்து பாருங்கள். 24470 அங்கேருந்து சப்போர்ட் அடிச்சுன்னா 24736, அடுத்து 24851. இது அப்படியே கீழே இறங்கிச்சு அப்படின்னா 24212 கீழே பிரேக் பண்ணிச்சுன்னா 24709, 23960 அப்படின்னு கீழே ரெண்டு சப்போர்ட் லெவல் இருக்குது, மேலே ரெண்டு ரிலேஷன்ஸ் லெவல் இருக்குது. எக்ஸாக்டாக மேலே தாண்டி சப்போர்ட் அடிச்சுன்னா மேலே, கீழே தாண்டி ரிஜெக்ட் ஆனிச்சுன்னா கீழே அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ சிபிஆர் வந்து பாருங்கள். ஸோ அப்படியே வந்து நேரோ சிபிஆர் வந்துட்டுருக்கு. ஸோ நேரோ சிபிஆர் இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு சைடு வந்து பிரேக் ஆகும் சமயத்தில் ட்ரெண்டிங்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ சிபிஆருக்கு மேலே ஓப்பன் ஆகுதா கீழே ஓப்பன் ஆகுதான்னு செக் பண்ணலாம். மேலே ஓப்பன் ஆகிட்டு சிபிஆர்லேருந்து R1 போகும், R1 பிரேக் ஆகிச்சு அப்படின்னா நல்லா R2 வந்து போகும். சிதை கீழே ஓப்பன் ஆகுதான் செக் பண்ணலாம். கீழே ஓப்பன் ஆனால் அது அப்படியே வந்து S1லேருந்து அப்படியே வந்து ஃபெயில் ஆகும் சமயத்தில் சிபிஆர் வந்து போயிடும். S1 R1 தாண்டிச்சுன்னா நல்லா வந்து ட்ரெண்டிங்காக இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ மற்றபடி இந்த ரேஞ்சிலேருந்து ரிஜெக்ட் ஆனால் இங்கே, சப்போர்ட் எடுத்தால் இங்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதே தான் வந்து அப்படியே வந்து பேங்க் நிஃப்டிக்கும் சிமிலராக வந்து வந்துருக்கு. சேம் இந்த மூணு கேண்டில்ஸ்டிக்ஸ்க்கும் மேலே தான் வந்து க்ளோஸ் ஆனிச்சு. பேரிஷாக இருந்தாலும் அதுக்கப்புறம் பாருங்கள் ஹைவே டைப் ஆஃப் வந்திருக்கு. எக்ஸாக்டாக அந்த ரிலேஷன்ஸ் லெவலில் டெஸ்ட் பண்ணியிருக்கு. மேலே இதை பிரேக் பண்ணி சப்போர்ட் அடிச்சுன்னா அந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு அடுத்த லெவலு, லோ பிரேக் பண்ணிச்சுன்னா கீழே. அதனால் ஹையு அண்ட் லோவை வச்சு தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இங்கே பேங்க் நிஃப்டியோடைய மேஜர் சப்போர்ட்டில் அண்ட் ரிலேஷன்ஸ் லெவலில் வந்து பாருங்கள். ரிலேஷன்ஸாக 50747, 49659 இருக்குது. ஸோ அதுலேருந்து என்ன ஆகுதுன்னு செக் பண்ணலாம். 1 hourலேயே வந்து பாருங்கள், எக்ஸாக்டாக 50830, 50149 இருக்குது. ஸோ இங்கேருந்து மேலே இதை தொட்டு சப்போர்ட் எடுக்கும் சமயத்தில் இந்த லெவலில் இங்கேருந்து ரிஜெக்ட் ஆனிச்சுன்னா கீழே, இதையும் பிரேக் பண்ணதுன்னா அடுத்த லெவல் கீழே. ஸோ எக்ஸாக்டாக ஒவ்வொரு லெவல்லேருந்து என்ன ஆகுதோ அதான் நம்ம செக் பண்ணணும், அதை ஃபாலோ பண்ணி பார்ப்போம். சிபிஆர் வந்து பாருங்கள், இந்த சிபிஆர் இந்த சிபிஆர் எல்லாமே வந்து சேம் லெவலாகவே வந்துட்டுருக்கு. ஸோ அப்படின்னா அப்படியே நம்ம லெவல் டூ லெவல் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணணும். ஸோ சிபிஆருக்கு மேலே ஓப்பன் ஆகுதா கீழே ஓப்பன் ஆகுதா, மேலே ஓப்பன் ஆனால் R1, கீழே ஓப்பன் ஆகி செல் பண்ணிச்சுன்னா S1, R1 தானா R2, S1 பிரேக் பண்ணால் S2. இது S1லேருந்து சப்போர்ட் எடுத்தால் சிபிஆர், R1லேருந்து ரிஜெக்ட் ஆனால் திரும்ப சிபிஆர். இந்த லெவல் தான் நம்ம வைக்கணும். ஸோ எல்லாமே சேம் வேல்யூ அப்படிங்கிறதுனால இந்த கிரிட்டிக்கல் லெவலாக இருக்கக்கூடிய அந்த ஹை அண்ட் லோ நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் எந்த சைடு பிரேக் பண்ணுதோ அதிலேருந்து தான் நம்ம அடுத்த முடிவுகளை எடுக்க முடியும். ஸோ இதுதான் இன்றைக்கும் நான் ரிசர்ச். இது கூட உங்களோட ரிசர்ச்சும் பாருங்கள், எல்லா விடையும் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிட்டு உங்கள் ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணி உங்கள் சொந்த முடிவு செக் பண்ணுங்கள். மிக்க நன்றி.